டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் எப்படியாவது பசங்களுக்கு செஞ்சே ஆகணுங்க. இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக நம்ம ஊர் ஸ்டைல் இல்லாமல் கேரளா ஸ்டைலில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாமேனு முடிவு பண்ணிட்டேங்க. அதுக்காக கேரளா ஸ்டைலில் டீக்கடை ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இது கூட ஒரு சட்னியும் சேர்த்து தருவாங்க. மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதை செஞ்சு கொடுத்ததும் என் பசங்களாம் சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எப்படி செய்கிறதுமா இதெல்லாம் கேட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் சேர்த்தே இன்றைக்கி சொல்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு 1/2 கப் அளவு மைதாவை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அது கூட 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இனிப்பு டேஸ்ட்டுக்காக இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உப்பு எந்த அளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு தான் சேர்த்துருக்கேன். ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈஸ்ட்டு சேர்க்குறதுனால மாவு நல்லா பொங்கி வரணும். அதுக்காக கொஞ்சம் மெதுவெதுப்பான தண்ணீரை சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. கைப்பொறுக்கிற சூட்டில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு அது மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 அவர் வச்சிடலாங்க. 1/2 அவர் ரெஸ்ட்டில் இருந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இப்போ மாவு நல்லா உப்பெல்லாம் வந்திருக்கும் பாருங்கள். பாருங்கள் உப்பி வந்துருச்சு. இப்போது இதை எடுத்து மறுபடியும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அந்த ஏர் அதில் ஏர் பபுள்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் போகிற அளவு நல்லா பிசைஞ்சிட்டு இப்போது ஒரு ஒர்க் ஏரியாவில் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாவு நல்லா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு இதை நல்லா நீல வாக்கில் எடுத்து விட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம அப்படியே சேர்க்க வேண்டியதில் மாவு 4 உருண்டை எடுத்துருந்தேன். ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் நீளமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிடலாம். நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது ஷேப் இந்த மாதிரியாக இருக்கும். ஆயிலில் நம்ம போட்டு பொறிச்சு எடுக்கும்போது உருண்டையாக வந்துடும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு அது கூட ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த துண்டுகள்லாம் அது கூட சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று தண்டாமல் ஆயிலில் சேர்த்ததுக்கப்புறம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக வந்தால் போதும். ரொம்ப முழுகிட வேண்டியதில்லை. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஆயில் வடிச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இதே போல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். இது வெறுமனே சாப்பிடவும் நல்லா தாங்க இருக்கும். இது கூட சட்னி சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இதுக்கு சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 லெமன் அளவு புளி தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் கழுவி சேர்த்துட்டு அது கூட தண்ணி சேர்த்துடலாம். புளி நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ இருக்கட்டும். இப்போது அதுக்கு சட்னி சேர்த்துக்கு 1 பெரிய வெங்காயம், 2 தக்காளி பழங்கள், 4 5 பூண்டு பொருட்கள், 1 பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்திருக்கேன். நான் இதெல்லாம் சாப்பர்லாம் சேர்த்து நறுக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் சேர்க்குறவங்களாம் தான் மிக்சியில் சேர்த்திங்கன்னா ரொம்ப நைஸ் ஆகிடும். டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. உரலில் இடிக்கணும் இல்லாட்டி கையிலே நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு பிசைஞ்சு விடுங்க. இல்லாட்டி இந்த மாதிரி சாப்பர் இருந்தால் அதிலே அரைச்சி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, மல்லி இலைகள் இது கூட 2 தக்காளி பழங்களையும் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா சாப் பண்ணிக்கலாம். இதில் உள்ள சாப்பிடும்போது ரொம்ப நைஸாக சாப் பண்ணிட்டா ரொம்ப குறப்பறப்பாக இருக்கும்போது சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சாப் பண்ணிடலாம். இந்தளவு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது கூட நம்ம லெமன் அளவு புளி எடுத்தோம்ல அதையும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் சுகர், அது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சுகரும் நல்லா கரைஞ்சி அந்த இனிப்பு புளிப்பு மிளகாய் எல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல அது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இது கூட சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த சட்னியை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமான ஸ்நாக்ஸ் அருமையாகவும் இருந்துச்சு.